குழந்தைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பொரி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சின்ன குழந்தைங்க கூட வந்து பல் முளைக்காத குழந்தைங்க கூட நம்ம வந்து பொரியை வந்து சாப்பிட கொடுப்போம். ஏன்னா எந்த தீமையும் இல்லாது இது கொஞ்சம் டேஸ்டியாக எப்படி மசாலா பொரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பொரி வந்து நல்லா பொறு பொறுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இதை வந்து பூண்டு வந்து ஒரு 5 பூண்டு இதை வந்து நச்ச மாதிரி வச்சுக்கோங்க, தோலோட நச்ச மாதிரி ஒரு 5-6 பூண்டு. நான் வந்து ஒரு அரை அரை பேக்கெட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு இன்னொன்று மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் வேணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக போதும். இது காஞ்சோடனே நம்ம போடலாம், ஒன்றுனா போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம். லைட்டாக வாசனை வர வரையும் வதக்கிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இந்த பொரி எல்லாத்தையும் போட்டுருங்க, அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சள் இந்த பூண்டு வாசனை எல்லாமே பொரியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் நீங்கள் கிண்ணா போதும். இங்கெல்லாம் மசாலா பொலி ரெடி ஆகிடுச்சு. இந்த பூண்டு வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ வேணால் கூட வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன், நீங்கள் காரம் வேணால் கூட சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.